Never have a complaint against anything. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் குறையே சொல்ல வேண்டாம். The Bible says, வேதம் சொல்கிறது, in Ephesians chapter 5, எபேசியர் 5 அதிகாரம் and verse 20, 20 வசனம், always giving thanks for everything in the name of our Lord Jesus Christ to God the Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. Okay, sorry, please read that verse and tell me how many times, how often do you have to give thanks? எத்தனை முறை, எவ்வளவு அடிக்கடி நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? What's the answer? என்ன பதில்? Always. எப்பொழுதும். For how many things you have to give thanks? எவ்வளவு காரியங்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்? Always. எல்லாவற்றிற்காக. You know the meaning of always? எப்பொழுதும் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? எப்பொழுதும். What does that mean? எப்பொழுதும். Always. All things. எல்லாவற்றிற்காகவும். Everything. எல்லா காரியங்களுக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும். Is that possible? அது முடியுமா? In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். That means we say, Lord Jesus, you got all authority in heaven and earth. அவருடைய பொருள் என்ன? ஆண்டவராகிய இயேசுவே வானத்திலேயும் பூமியிலேயும் உமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have made me a slave. That's what those first century slaves would say. நீ என்னை அடிமையாய் வைத்திருக்கிறீர்கள். இதைத்தான் முதல் நூற்றாண்டு அடிமைகள் சொல்லியிருப்பார். You could have made me born into some rich family where I'll never be a slave. ஒருக்காலும் அடிமையாய் இராதபடிக்கு என்னை ஒரு பணக்காரருடைய வீட்டிலே பிறக்க செய்திருக்கலாம். But Lord Jesus, you allowed me to be born in such a poor family that I became a slave. என்னை இவ்வளவு ஏழை குடும்பத்திலே பிறக்க செய்தபடியால் இப்போது நான் அடிமையாய் மாறிவிட்டேன். ஆண்டவரே, நீர்தான் அனுமதித்தி. If you allowed it, I give thanks. ஆண்டவரே, நீர் அதை அனுமதித்து இருந்திருப்பீர் என்றால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். If the name of Jesus is not there, it's difficult to give thanks. இயேசுவின் நாமம் அங்கே இல்லை என்றால் நன்றி செலுத்துவதே கஷ்டமாகிவிடும். In the name of Jesus, we can never have a complaint about anything. இயேசுவின் நாமம் இருக்குமானால் எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் குறையே சொல்ல மாட்டோம். And the wonderful thing is, அற்புதமான காரியம் என்னவென்றால், if you learn to give thanks for all things, your situation may change also. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த ஆரம்பித்தால் உங்களுடைய சூழ்நிலையே மாறிவிடும். I think many of those Christian slaves must have experienced a miracle that God in a wonderful way moved the master's heart and set them free. அதில் அநேக அடிமைகள் அற்புதமான அனுபவத்தை அனுபவித்திருந்திருப்பார்கள். தேவன் அந்த எஜமானுடைய மனதை மாற்றி எப்படியாவது விடுதலாக்கி விட வேண்டும் என்று சொல்லி இருந்திருப்பார். You know how God can do wonderful things for you. உனக்கும் தேவன் அற்புதமான காரியத்தை செய்ய முடியும். In your home, உன்னுடைய குடும்பத்திலே, school, உன்னுடைய பள்ளியிலே, in you, when you study in a college, ஒரு கல்லூரியிலே படிக்கும் பொழுது, God can do all types of miracles for you. உனக்காக தேவன் எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய முடியும். And you must pray, you must learn to pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். See what it says in 1 Corinthians 7, what we read. இப்போது நாம் வாசித்தோம் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம். 1 Corinthians 7. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம். It says in verse 21. 21 வசனம். Were you called while you were a slave? அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால். And I told you, I'm using that verse to think of all the difficult circumstances you have. நான் இந்த வசனத்தை ஏன் வாசிக்கிறேன் என்றால், உனக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டமான கடினமான சூழலையும் எண்ணிக்கொள்ள வேண்டும். It's actually a very wonderful verse. We may not have thought much about this verse in our past life. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் இந்த வசனத்தை குறித்து அதிகமாக தியானித்திருக்க மாட்டோம். ஆனால் அருமையான வசனம். You may have read this verse and just skipped over it. That doesn't apply to me. இந்த வசனத்தை ஏதோ வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி வாசித்து விட்டு கடந்து போயிருக்கலாம். But today you learned it applies to you. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்துகிறது என்று கற்றுக்கொண்டீர்கள். Called with all types of difficult circumstances. எல்லாவிதமான கடினமான சூழ்நிலையிலே அழைக்கப்பட்டிருக்கிறாய். That is the meaning here. அதான் அதனுடைய பொருள். Don't worry about it. அதை குறித்து கவலைப்படாதே. But ஆனால், if you are able to become free, then do that. உனக்கு அதிலிருந்து விடுதலையாக கூடுமானால் தாராளமாக விடுதலையாகு. Paul realizes everybody cannot become free. எல்லாருமே விடுதலையாக முடியாது என்று பவுல் அறிந்திருக்கிறார். But Paul realizes in some cases some slaves can become free. ஆனால் சில நேரங்களிலே சில அடிமைகள் விடுதலையாக முடியும். That is like saying something like this. அது எப்படி என்றால், are you working in a job with a very low salary? ரொம்ப குறைச்ச சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில செய்யறீங்க, செஞ்சிருக்கீங்களா? And you are finding it very difficult to meet your needs.
உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அந்த சம்பளம் போதுமானதாக இல்லை. If you can find a better job with a better salary, take it. ஆம், இதை விட நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்குமானால் தயவு செய்து அதை எடுத்துக்கொள். That's the meaning of this verse. இந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான். He's not saying you must always live like a slave or you must always live with a little salary. எப்பொழுதும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் கொஞ்சம் சம்பளத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். இல்லை. If you can become free, become free. சுயாதீனனாக கூட மாறு, சுயாதீனனாக மாறு. If you're working in a very difficult boss ஒரு difficult job, கடினமான வேலை கடினமான மேல் அதிகாரி இருக்கிறார். And if you can find a better job, become free. நல்ல ஒரு விடுதலையாகக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்குமானால் விடுதலையாகிவிடு. So there are some situations where you must pray, Lord, can you take me out of this situation? சில சூழ்நிலைகளை நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை விட்டு விடுதலாக்குவீங்களா? So supposing one slave had come to Paul for counseling. ஒரு அடிமை பவுலிடத்தில் ஆலோசனை பெறும்படியாக வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Paul, what shall I do? பவுலே, இப்ப நான் என்ன செய்யட்டும்? I have a very difficult master. என்னுடைய எஜமான் ரொம்ப கடினமான எஜமான். Paul would have said, Paul சொல்லுவார், first of all you accept your circumstances, don't complain about it. முதலாவதாக உனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே ஏற்றுக்கொள், அதை குறித்து குறை சொல்ல வேண்டாம். That's the first step. அதான் முதல் படி. Verse 21, don't worry about it, don't complain about it. 20 வசனத்தில் பார்க்கிறோம், அதை குறித்து குறை சொல்ல வேண்டாம். Verse 21. 21 வசனம். That's the first thing. Don't complain, don't worry about it. அதான் முதல் படி. அதை குறித்து கவலைப்படாதே, அதை குறித்து குறை சொல்லாதே. But pray about it. ஆனால் அதை குறித்து ஜெபி. Lord, can I be free from this? ஆண்டவரே, இதிலிருந்து நான் விடுதலையாக முடியுமா? This is a very difficult situation in my home. ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே கடினமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. Some of you may be facing a difficult situation in your home. உங்களிலே ஒரு சிலர் குடும்பத்திலே கடினமான கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கலாம். You pray, Lord, please change this. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்ற ஆண்டவரே. Supposing you have a drunken father who comes home drunk every day. உங்களுக்கு ஒருவேளை உங்க அப்பா குடிகாரனா இருக்கலாம், குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். That is like you're being a slave. அது நீ ஒரு அடிமையா இருப்பதை போல தான். Why not pray? ஏன் ஜெபிக்க கூடாது? Lord Jesus, you can change my father. ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய அப்பாவை நீங்க மாத்த முடியும். You can change him and make him a pure man. அவரை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும் மாலை முடியும். ஆண்டவரே, if you find your father and mother quarreling with each other, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா, why not you pray? நீ ஏன் ஜெபிக்க கூடாது? You know, many times something does not change in your life because you don't pray. அநேக சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலை மாறாம இருப்பதற்கு காரணம் நீ ஜெபிப்பதே இல்லை. The devil says, complain. பிசாசு இதை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருந்து சொல்லுகிறான். God says, pray. தேவனோ, நீ ஜெபி என்று சொல்லுகிறார். So you look at a difficult situation. நீ இப்போ கடினமான சூழ்நிலை இருக்கிறாய். Maybe you have a difficult situation in your school. உன்னுடைய பள்ளியிலே உனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். My children sometimes face difficulty in school from some bad teacher. என்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பள்ளியிலே படிக்கும் போது சில கெட்ட ஆசிரியர்களிடத்தில் கடினமான சூழ்நிலை சந்தித்தார். Teacher would trouble them in some way. ஏதாவது விதத்துல அந்த ஆசிரியர் கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பார். We prayed. நாங்கள் ஜெபித்தோம். And the thing changed. அந்த காரியம் மாறிவிட்டது. So many things can change when you pray. ஆகவே நீ ஜெபிக்கும் பொழுது அநேக சூழ்நிலைகள் மாறும். Even if you're a slave, நீ ஒரு அடிமையா இருந்தாலும் கூட, when you're a slave, it can be looks as if it's impossible to be free. நீ அடிமையா இருந்தால் இதிலிருந்து விடுதலை ஆகுவது கூடாத காரியத்தை போல தோன்றலாம். Paul says, if you can be free, be free. சுயாதீனனாக கூடுமானாலும் சுயாதீனனாக மாறி விடுதலை அடைய சொல்கிறார். That is true prayer. அது ஜெபத்தின் மூலமாக மட்டுமே வரும். Oh God, ஆண்டவரே, you can do anything. நீர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். There's nothing impossible for you. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You know, whatever problem you have, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, you must pray about it first. நீ அதை குறித்து முதலாவது ஜெபிக்க வேண்டும். Small thing, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, don't say, oh, I can't do that. ஓ, இதெல்லாம் போய் நான் போய் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். You know, before I came here, இங்க நான் வர்றதுக்கு முன்னாடி, I was sick for 10 days. 10 நாள் நான் ரொம்ப வியாதியா இருந்தேன். I was with a cold and fever, my voice had gone. எனக்கு ஜுரம் இருந்துச்சு, cold இருந்துச்சு, என்னுடைய தொண்டை கட்டிக்கிச்சு. And I said, Lord, I can't go like this to Tuticorin. ஆண்டவரே, இந்த நிலைமையில நான் எப்படி தூத்துக்குடி போறது? ஆண்டவரே, you have to do something. ஆண்டவரே, நீ ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னேன். Almighty God who runs this universe, is it difficult for him to touch my throat? அந்த சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவனுக்கு என் தொண்டை தொடர்றதுக்கு அவருக்கு கடினமான காரியமா? அழகம் இல்லவே இல்லை. He allows us sometimes to be a little sick to show us we are human. நாம் மனுஷர்கள் தான் என்பதை நமக்கு காண்பிக்க முடியாத சில சமயத்தில் சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார்.
But he can also heal us. ஆனால் அவர் நமக்கு சுகத்தையும் கொடுக்க முடியும். So I said, Lord, you got to heal me. அவரே நீர் என்னை சுகப்படுத்தும் என்று கேட்டேன். I believe there's power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறேன். You are my healer. ஆண்டவர் நீர் என்னை சுகமாக்குகிறவர். I want to tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Whatever problem you have in your life. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. In the schools. பள்ளியிலே பிரச்சனை இருந்தாலும் சரி. Maybe some of you have a health problem. அல்லது உங்களில் ஒரு சிலருக்கு சில வியாதி இருக்கலாம். Ask Jesus to heal you. இயேசுவே என்னை சுகப்படுத்துன்னு கேளுங்க. Say, my father. எனக்காக கருத்தினைப்படுகிறேன். நல்ல அப்பா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு நல்ல தகப்பன் உண்டு. All of you got the same father in heaven. எல்லாருக்குமே பரலோகத்தில் ஒரே தகப்பன் உண்டு. And Jesus is your elder brother. இயேசு தான் உங்களுடைய மூத்த சகோதரர். Say, Father, I want you to solve this problem. அப்பா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மாத்துங்கன்னு கேட்கலாம். I'm facing a problem in my school. என்னோட பள்ளியில போறது பிரச்சனை சந்திக்கிறேன். College. கல்லூரியில சந்திக்கிறேன். There are certain students who are always troubling me. சில பையங்க, சில பிள்ளைங்க என்னை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு செஞ்சிட்டே இருக்காங்க. I want you to help me solve this problem. ஆண்டவரே, நீங்க தான் இந்த பிரச்சனையை மாத்தணும், எனக்கு உதவி செய்ய. You know, the Bible says you don't get something because you don't ask for it. நீங்க கேட்காதபடியாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. Prayer is like a key. ஜெபம் என்பது ஒரு திறவுகோலை போல இருக்கிறது. It can open any door. அது எந்த கதவு வேண்டுமானாலும் திறக்கக்கூடிய. When you stand in front of a door. நீங்க ஒரு கதவுக்கு முன்னாக நிக்கிறீங்க. And you got the key in your pocket. பாக்கெட்ல சாவி இருக்கு. What should you do? என்ன செய்யணும்? Take out the key. சாவியை வெளியேடு. Put it in the lock. அந்த துவாரத்துல அந்த சாவியை விடு. And turn it. அதை திருப்பு. Don't stand and start crying, oh, this door is locked. Ayyo, inda kadavu moodiye irukudhe eppadi therakkuradhu ulle poi eppadi poradhu alagirukka vendam. Who locked this door? Yaar inda kadavu saathana? I got the key. Enakku saavi irukirathu. Prayer in the name of Jesus. Yesuve naamathile seiyakudiya jabam inda saavi. So what is prayer in the name of Jesus? Avu Yesuve naamathile solugira jabam enna? It's a key. Adhu oru saavi. And he's given it to us. அந்த திறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். Is there some door locked in front of you today? இன்றைக்கு உனக்கு முன்னாக சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதா? Use this key. இந்த சாவியை பயன்படுத்து. I'll show you one last verse. கடைசி ஒரு வசனத்தை உனக்கு காண்பிக்கிறேன். See Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம். Verse 7. 7. In the middle it says, I am the one who has the key of David. அந்த வசனத்தின் நடுவில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 7 வசனம். தாவீதின் திறவுகோலை உடையவர். I open, no one can shut. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். I shut and no one can open. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். Verse 8, middle. 8 வசனத்தின் மத்தியிலே. I have put before you an open door, nobody can shut. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். You know, in my life, I have many times faced some closed doors like this. என்னுடைய வாழ்க்கையிலே இது போல சில இடங்களிலே பூட்டப்பட்ட கதவுகளை பார்த்திருக்கிறேன். And I pray. நான் ஜெபிக்கிறேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, you have the key to every door. எல்லா கதவுகளுக்கும் வாசல்களுக்கும் நீர்தான் திறவுகோலை, சாவியை வைத்திருக்கிறீர்கள். I want you to open this door for me. இந்த கதவை திறக்க வேண்டும். You know, there are, I have met number of students who are seeking for admission to some college. இந்த கல்லூரியில் எப்படியாவது இடம் கிடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிற அநேக வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். And I tell them the same thing. நானும் அவர்களுக்கு அதே காரியத்தை சொல்லுகிறேன். Looking for a job. அல்லது வேலை கிடைக்குமா? And it's like a closed door. வேலை கிடைக்கவே இல்லை, அது கதவு பூட்டப்பட்டே இருக்கிறது. I say, pray to Jesus. இயேசுவே, ஜெபி. Lord, you got the key to this door. ஆண்டவரே, இந்த கதவுக்குரிய சாவி உம்மிடத்தில் இருக்கிறது. Open it. திறவும் ஆண்டவரே. Give me this admission. இந்த கல்லூரி இடம் கிடைக்க உதவி. This job. இந்த வேலையை தாரம். And after much prayer, அந்த நல்ல ஜெபத்துக்கு பிறகு, the door is still closed. இன்னும் அந்த கதவு மூடியிருந்தால், then it says here, I shut, verse 7, and no one can open. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So the key is also for locking also. சாவியை திறப்பதற்கு மட்டும் கிடையாது, சாவியை பூட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். So sometimes God may lock the door and say, no, I don't want you to go through there. இந்த கதவுக்குள்ளாக நீ போகக்கூடாது என்று சொல்லி சில சமயத்தில் தேவன் கதவை பூட்டி விடுவார். Because there is some danger there. ஏனென்றால் அதுக்குள்ளாக ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது. It looks like a good job. நல்ல வேலையை போல தான் இருக்கிறது. Somebody may trouble you there. ஆனா அங்க யாராச்சும் உனக்கு பிரச்சனை செய்வாங்க. So I don't want you to go there.
அதை நான் அந்த கதவு திறக்க மாட்டேன். We don't see that. நாம் அதை பார்க்க முடியாது. God sees the future. அதான் தேவன் எதிர்காலத்தை பார்க்கிறார். So if God does not open a door, and sometimes God did not open a door for me. தேவன் கதவை திறக்காவிட்டால் எனக்கு சில கதவுகளை தேவன் திறக்கவில்லை. Okay, praise the Lord. ஆண்டவரே நன்றி என்று சொல்லிவிடுகிறேன். God will open some other door. வேறு ஒரு வாசலை திறப்பார். But it's a wonderful thing to believe that Jesus has got all the keys. ஆனால் எல்லா திறவுகளையும் இயேசு வைத்திருக்கிறார் என்று நம்புவது அற்புதமான ஒரு காரியம். He has the key to every door. ஒவ்வொரு கதவுக்கும் உள்ள திறவுகளை அவர் வைத்திருக்கிறார். Are you a slave? நீ ஒரு அடிமையா இருக்கிறாயா? He has the key to open and set you free. அந்த கதவை திறந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு அவரிடத்தில் திறவுகள் உண்டு. He opens it, go. அவர் திறந்தால் நீ போ. He doesn't open it. அவர் திறக்காவிட்டால் don't worry. கவலைப்படாதே. God has got something better for you. உனக்கென்று மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to live according to the light of the word of God. தேவனுடைய வாக்கின் வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Always giving thanks. எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டு. Because you have the key to every door. என்னால் எல்லா வாசலுக்கும் உள்ள சாவியை நீ வைத்திருக்கிறேன். Believing that by prayer we can change hundreds of things on earth. ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான காரியங்களை இந்த பூமியிலே ஜபத்தினாலே மாற்ற முடியும் என்று நம்பி நாங்கள் வாழட்டும். I pray these young people will grow up with that faith. இந்த விசுவாசத்திலே இந்த வாலிபர் தம்பிமார்கள் தங்கைமார்கள் வளர வேண்டும் ஆண்டவரே, அதற்காக ஜபிக்கிறேன். Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.